பொதுவாக இந்த காலகட்டங்களில் எல்லா குழந்தைகளுமே சின்ன வயசில் கண்ணாடி போடுறது ஒரு பழக்கமாக மாறிட்டு வருது. நிறைய நிறுவனங்கள் வந்து அந்த ஃப்ரேமெல்லாம் அழகழகாக போட்டு விளம்பரங்கள் நடத்தி கண்ணாடியை போடுறது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்டாக மாறினாலும், சின்ன வயசுலேயே குழந்தைங்கள் கண்ணாடி போடுறது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை. குழந்தைங்கள் கண்ணாடி போடுறதுக்கான காரணமாக இதுக்கு முன்னாடி டிவி பார்க்குறது இருந்தது, ஆனால் இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு. அதுவும் குழந்தைகள் இப்போ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ ஃபோனை பார்க்காதான் கண்ணு கட்டு போயிருந்தான்னு வீட்டில் யாரோ ஒரு பெரியவங்களோ அம்மாவோ அப்பாவோ அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் யாரும் அதில் பெரிய அளவு கவனம் செலுத்துறதில்ல, அக்கறை செலுத்துறதில்ல, அது அப்படியே ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் கண் மருத்துவர்கள் குழு ஒரு ஆய்வு ஒன்று தெரிவிச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் தொடர்ந்து ஃபோன் பார்க்குறதுனால அவங்களுக்கு கிட்ட பார்வை நோய் வர வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கண் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் குழந்தைகளுக்கு வந்து கண் பாதிப்பு ஏற்படுற விகிதம் 25% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எப்படி சட்டை போடுறோமோ பேண்ட்டு போடுறோமோ அதே மாதிரி குழந்தைகள் கண்ணாடி போடுறது ஒரு விதமான உடையலங்காரத்தில் ஒன்றா சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. கண்ணாடி கூலர் கிளாஸ் போட்டால் பரவாயில்ல, பவர் கிளாஸ் போட்டால்? அப்போ குழந்தைகள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கண் பாதிப்புக்கான ஒரு பெரிய முக்கிய காரணமாக கண் மருத்துவர்கள் அறிவிக்கிறாங்க. Thank you.